நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கவிருக்கிறோம். நம்மோடு சமயபுரம் மாரியம்மன் குறித்த தல வரலாறு குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் வர்ணனையாளர் திருமிகு மஞ்சுளா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப அழகான ஒரு தருணம் இது. ஒரு மாரியம்மனுடைய அழகான கும்பாபிஷேகத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக நியூஸ் 18 சேனல் ரொம்ப மெனக்கெட்டு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஆன்மா லயிக்கக்கூடிய இடம்தான் ஆலயம், அதைத்தான் கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களினுடைய அற்புதமான மொழிகள். அப்படி ஒரு அழகிய கோயிலை இந்த சமயபுரத்திலே நிர்மாணித்து அதனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய கும்பாபிஷேகங்களை நாம் ரசித்து கொண்டிருக்கின்றோம். அங்கே அற்புதமான தீபாராதனை எல்லாம் நடத்தப்படுகின்றன. கலசத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து போகக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். சமயபுரம் என்று சொன்னாலேயே அந்த சமயத்துக்கு தேவையானதை வேண்டுகின்ற வரத்தை அந்த அம்மன் தருவாள் என்பதற்காகத்தான் அந்த தலத்தினுடைய பெயரே சமயபுரம் என்று அமைந்துவிட்டது அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ அழகு பாருங்களேன். நமக்கு வந்து சைவம்னு இருக்குது, வைணவம்னு இருக்குது, கானாபத்தியம்னு இருக்குது, சௌரம்னு இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானை கடவுளாக வழிபடக்கூடிய நெறி உண்டு, மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய நெறி உண்டு, பிள்ளையாரை கூட நம்ம வழிபடுறோம். ஆனால் இந்த எல்லா நெறிகளுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா அதுதான் அம்மன் வழிபாடு, அதுதான் சாத்த வழிபாடு. இந்த அம்மன் வழிபாட்டில் தான் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எப்படிப்பட்டதுன்னா ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்குமான இருக்கக்கூடிய ஒரு உறவு. நம்ம அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவோம். அம்மா வந்து எந்த இடத்துல சரியாக நம்மளை வழிபடுத்தணுமோ அப்படி பண்ணுவாங்க. அப்படியே அடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அடிக்கவே மாட்டாங்க. அப்படி கொஞ்சி நம்மளை வாழ்த்தி நம்மளை சீராட்டி பாராட்டி வளர்க்கக்கூடியவள் தான் அன்னை. அந்த நிலையில் சக்தி வழிபாடு, அம்மன் வழிபாடு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரொம்ப தொன்மையான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட அம்மனாக எல்லா சக்தி ஆலயங்களுக்கும் முதன்மை தலமாக இருக்கக்கூடியது தான் சமயபுரம் மாரியம்மனுடைய திருத்தலம். மாரி அப்படின்னு சொன்னாலே மழைதான். அப்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு மழையாய் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் பாசத்தை காட்டுபவள். அந்த கோபுரத்தை தரிசியுங்கள். எப்பேற்பட்ட கோபுரம், 7 நிலைகளில் அமைந்திருக்கக்கூடிய கோபுரம், அற்புதமான சிலைகள். அந்த சிலைகள் நமக்கு என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டால் அம்மனுடைய வரலாறு. ஒரு தாய் தெய்வத்தினுடைய வரலாறு எப்படிப்பட்டது, அந்த தாய் தெய்வத்தினுடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டவை, அந்த தாய் தெய்வத்தினுடைய குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த சிலைகளின் வழியாக, இந்த சிற்பங்களின் வழியாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்றது இந்த கோபுரத்தினுடைய ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். கிழக்கு நோக்கிய இந்த ராஜகோபுரம் 7 நிலைகளில் அற்புதமான கலசங்களோடு காட்சி தருகின்றது. அந்த கலசத்தை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த சமயபுரம் முழுமையாக அந்த கலசமானது வலம் வந்து இன்னைக்கு இந்த கோபுரத்தில், ராஜகோபுரத்தின் மீது ராஜ அலங்காரமாக வீற்றிருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கோபுர கலசங்களில் நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழர்கள் ஒரு மாயத்தை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். என்ன மாயம் தெரியுமா? அந்த கோபுர கலசங்களில் நாம் விதை நெல்களையும் சேமித்து வச்சுருக்கோம். ஏன் ஒரு கோபுர கலசத்தில் விதை நெல்களை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கை சீற்றத்தை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பூகம்பம் வரலாம், ஒரு வெள்ளம் வரலாம், வேறு பல சுனாமிகள் போன்ற எது வேணாலும் வரலாம்.
அப்படி ஏதாவது ஒரு பாதிப்பால் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிட்டாலும் கூட அந்த கோபுரத்து கலசத்தில் இருக்கக்கூடிய நெல், அந்த விதை நெல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு உணவாக அமையும் அப்படின்ற பாரம்பரியத்தை, ஒரு பண்பாட்டை, மற்றவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்கின்ற அந்த அழகிய செயல்பாட்டை அந்த கோபுர கலசத்தில் வச்சு நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம். இந்த கும்பாபிஷேகம் அப்படின்றதே ஒரு அழகிய சொல். நம்மெல்லாம் பிராணாயாமம் பண்ணுவோம். பிராணாயாமம் அப்படின்றது வந்து மூச்சு பயிற்சி. இன்றைக்கி நம்ம தொற்று நோயால் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், நீங்கள் அந்த நோய்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு எத்தனையோ அறிவியல் கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டோம். அப்போ அந்த மூச்சு பயிற்சிக்கு என்ன செய்வோம், வெளியில் இருக்கக்கூடிய காற்றை, தூய்மையான காற்றை நம்ம உள்ளுக்குள்ளே சுவாசிப்போம், அப்படியே உள்ளே எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்னாகும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய காற்று மறுபடியும் வெளியில் வரும். இதை மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிறது வெளியில் வரும்பொழுது வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அந்த மூச்சு காற்றை கொஞ்ச நேரம் நமக்குள்ளே அப்படியே தேக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு கும்பம்னு பேர். அந்த இறை சக்திகளையெல்லாம் தேக்கி வைக்கக்கூடியது. அதனால தான் அந்த கலசங்களை, அந்த கலசங்களுக்கான நீராட்டத்தை நாம் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். எவ்வளோ அழகிய நிலைப்பாடுகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப போற போக்கில் சாதாரணமாக சொல்லிக்கிட்டே போறாங்க அப்படின்றதுதான். கோபுரம் கலசம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்க அதே வேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலையும் 418 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதோட நேரடி காட்சிகளையும் நம்ம இன்னொரு திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் சமயபுரம் மாரியம்மன் கோயில், இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி திருவட்டாறு கோயிலையும் ஆதிகேசவ பெருமாள் கோயிலையும் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவட்டாரிலிருந்து நமது செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த கும்பாபிஷேகத்துக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது 418 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. தென்னிந்தியாவின் வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்கள்ல இது 76வது திவ்ய தேசமாக இருக்கிறது. 13வது மலை கோயில், அதாவது கேரள நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலைநாட்டு திருத்தலங்கள்ல 13வது திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இது இருந்தாலும் கூட கேரள முறைப்படிதான் அந்த கோயிலுடைய கோபுரங்கள் அனைத்துமே, கோவிலுடைய அமைப்புகள் முழுவதுமாக கேரள முறைப்படியே இருக்கிறது. பூஜைகளும் கேரள முறைப்படியே செய்யப்படுகிறது. கோவில்ல வந்து 22 அடி நீளமுள்ள அனந்த சைனத்துல ஆதிகேசவ பெருமான் விட்டிருக்கிறார். அவரை 3 வாயில்களில் சென்று தரிசிக்கும் அளவுல, பெரிய அளவுல அவர் அனந்த சைனமாக சர்ப்பத்தின் மேலே விட்டிருக்கிறார். இந்த சூழலை தற்போது வந்து இந்த கோபுரத்தினுடைய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களுடைய ஒவ்வொரு கோபுரத்தினுடைய கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்படுகிறது. பூக்கள் அங்கே தூவப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து, பக்தர்கள் திரண்டிருந்து இதனை காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த விழாவில் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். இதற்காக கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் இந்த கோவில் கும்பாபிஷேக பணிகள், அந்த பூஜைகள் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. 8ஆம் நாளான இன்று கோவிலுக்கான அந்த புனித நீர் ஊற்றக்கூடிய மகா கும்பாபிஷேக அப்படிங்கிற பணிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தற்போது இந்த கும்பாபிஷேகம் மூலவர் மேலே இந்த மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இதற்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களினுடைய காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பணி அப்படிங்கிறது முழுவதுமாக இந்த பகுதி முழுவதுமாக பேரிகாடுகள் அமைத்து, தடுப்புகள் அமைத்து அவர்கள் அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மகா கும்பாபிஷேக பணிக்காக 7 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய 1000 கோடி மதிப்பில் 1500 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிற நிலையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொன்மையான கோவில்களை கண்டறிந்து அந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. 418 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் மக்கள் முழுமையாக குழுமி இருந்து சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய காட்சியில்
மூலவரை தரிசனம் செய்வதற்காக வெளியே காத்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றுவதை பார்ப்பதற்காக அதற்கு ஏற்பாடுகள், அதாவது நேரடியாக அனைவரும் காண முடியாவிட்டாலும் கூட ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையில் அவர்கள் காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேக பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வழக்கமாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிற நிலையில் இந்த கோவிலில் 418 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த பகுதி மக்கள் இந்த முழுவதுமாக இந்த பகுதியில் குழுமி இருந்து கும்பாபிஷேகத்தை கண்டு அளிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது தற்போது நம்ம காணக்கூடிய காட்சியாக இருக்கிறது. இதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. பிரசித்தி பெற்ற திருவிட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலிலும் 418 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வர்ணனையாளர் பேராசிரியர் மஞ்சுளா இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசலாம். முன்னாடியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக அந்த 27 நட்சத்திரங்களையும் தன்னுள் அடக்கி இந்த அம்மனுடைய சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சிறப்பு குறித்து சொல்லலாம். எப்பவுமே நமக்குள்ள அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பலன் என்னவா இருக்கும், ஒருவேளை இந்த நட்சத்திரத்துல பிறந்தா நல்லா ஜொலிக்கலாமா, அந்த நட்சத்திரத்துல பிறந்தா ஒருவேளை தாழ்ந்து போயிடுமோமோ, அந்த மாதிரியான பயங்களை எல்லாம் போக்குவதற்காக அம்மனுடைய திருமேனியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 27 நட்சத்திரங்களும் எந்திரமாக அழகா வந்து அமைச்சிருக்காங்க. அப்போ ஒன்னோட ஒண்ணு எதுவும் மோதிக்காம, ஒன்ன விட ஒண்ணு வந்து தாழ்ந்து போகாம, எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துவதாக தன்னுடைய ஆணைக்கு கீழாக அந்த நட்சத்திரங்கள்லாம் இயங்க வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த அற்புதமான திருமேனி அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகு. ஒரு பக்கம் அண்ணனுடைய கோவிலில் குடமுழுக்கு சம்பிரோக்ஷணம், இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கையினுடைய கோவிலில் குடமுழுக்கு. எப்படி இந்த ஒரு நாள் வந்து அமைஞ்சது அப்படின்றதே தெரியல. அதுவே இறைவனுடைய திருவருள் அப்படின்னு தான் நினச்சி பார்க்குறோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் அப்படின்னு பாரதியார் பாடுவதை போல அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படி வந்து ஆரவாரத்தோடு அந்த சமயபுர மாரியம்மனுடைய ராஜகோபுரத்தினுடைய அழகை தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது வந்து அந்த குடமுழுக்கு நடந்து அந்த கும்பாபிஷேக தீர்த்தமானது தங்களுடைய மேனியில் தங்களுடைய உடல் மேலே படும் அப்படின்னு சொல்லி அங்கே பக்தர்கள் காத்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. 103 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் எவ்வளவு கம்பீரமாக தோன்றுகின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சின்ன வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் எதுக்கு, ஏன் அவ்வளவு செலவில் கட்டணும், அதுக்கும் மேலே ஒரு கலசத்தை ஏன் நம்ம அமைக்கணும், அது ஏன் வந்து உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஒரு அறிவியல் விஷயத்தை நம்முடைய இலக்கியங்களும் நம்முடைய நூல்களும் வந்து சொல்லுகின்றன. என்ன அந்த அறிவியல் அப்படின்னு கேட்டால், ஊருக்குள்ள ஒருவேளை இடி மின்னலினுடைய தாக்குதல் இருந்தால், மழை வரக்கூடிய நேரத்தில் இடி மின்னலினுடைய தாக்குதல் இருக்கும், அப்போ இடி எந்த வீட்லேயாவது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இடி தாங்கி அப்படின்றத நம்ம வைக்கிறோம். அந்த இடி தாங்கியாகத்தான் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் செயல்படுகின்றன. ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த கலசம் இடியை வந்து தன்னளவில் ஈர்த்து அதை அப்படியே கொண்டு போய் பூமிக்குள்ளே விட்டு விடுகின்றது அப்படின்றது தான் அந்த கோபுர கலசத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி நிறைய அறிவியலோட ஆன்மீகத்தையும் இணைச்சி இணைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தன்மை தான் நம்முடைய பக்தியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அம்மன் எப்படிப்பட்ட அம்மன் சொன்னால், அழகான சிவந்த திருமேனி. அந்த மூலவரினுடைய அந்த நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகிய உருவம். முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கோரத்தோட, அதாவது உக்கரத்தோட இருந்த அந்த அம்மன் இப்பொழுது சாந்த ஸ்வரூபினியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். நம்ம ஸ்ரீரங்கத்தில், அதாவது அவங்களுடைய அம்மா வீடு இருக்கு இல்லையா அண்ணன் வீட்டில், அங்கே அப்படி உக்கரமாக இருந்த அந்த அம்மன் இந்த சமயபுரத்தில் அந்த கோர பற்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ரொம்ப சாந்த ஸ்வரூபினியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். அவள் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த கருவறையை சுற்றி ஒரு நீரோட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் குளிர்ச்சி, ஏன்னா அப்படி உடம்புல வந்து சூடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு
அம்மை வார்க்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்போ அந்த சூட்டை தணிக்கணும், அவர்களுடைய சூட்டை எல்லாம் அம்மன் தானே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய உடல் சூடானாலும் பரவாயில்லை என்று பக்தர்களுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யக்கூடிய அந்த அம்மனை நாம் என்னென்ன சொற்களால் போற்றலாம் அப்படின்றதே தெரியல. அதனால தான் அந்த அம்மனுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நீரோட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு அற்புதமான திருவிழா. ஏன் பூச்சொரிதல்? அதுவும் எப்படிப்பட்ட பூச்சொரிதல்னு சொன்னால், கூட கூடையா டன் டன்னா அந்த பூக்களை கொண்டு வந்து அந்த அம்மன் மேலே அப்படியே அபிஷேகமாக போடுகின்ற நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மலர்களினுடைய குளிர்ச்சி அந்த தாய்க்கு இதமளித்து, அந்த தாய் குளிர்ந்தால் இந்த உலகமே குளிரும் என்கின்ற அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை தான் பூச்சொரிதல் என்று பார்க்கின்றோம்.